56 வயதுடைய இந்த நோயாளி கட்டார் நாட்டிலிருந்து தனது சமய கடமைகளை முடித்த பின்னர் கடந்த 16 தேதி மார்ச் மாதம் இலங்கை திரும்பியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த நபரை நாங்கள் 2 கிழமைகள் தனிமைப்படுத்தல் வீட்டில் இருந்தவாறே அதை நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருந்தோம். அந்த அடிப்படையில் அந்த 14 நாட்களையும் கடந்த பின்னர் அவருடன் அந்த குழுவாக வந்திருந்தவர்களில் ஒருவர் மாத்தறை பகுதியில் நினைக்கின்றேன் அந்த இடத்தில் அந்த தனிமைப்படுத்தலை முடித்த பின்னர் இந்த நோய் அறிகுறிகள் ஏற்படுத்தப்பட்டு அதை அவர் ஆய்வுகூட சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அவர் ஒரு COVID-19 நோயாளியாக அடையாளப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து சுகாதார அமைச்சினால் விடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைய அந்த 16 தேதி இலங்கைக்கு திரும்பியிருந்த இந்த நபருடன் இணைந்த 7 பேரை நாங்கள் இந்த COVID-19 PCR டெஸ்டை செய்து அந்த கண்டியில் அந்த அறிக்கைகளை பெற்றிருந்தோம். அந்த அடிப்படையில் நேற்று அந்த பரிசோதனை செய்யப்பட்ட 7 பேர்களில் ஒருவரான இந்த குறிப்பிடப்பட்ட நபர் COVID-19 தொற்று உடையவராக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார். அவருடன் நேரடி தொடர்புகளை கொண்டிருந்த இன்னும் 9 பேரை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். அவரின் குடும்ப அங்கத்தவருடன் இணைந்ததாக அந்த வானின் சாரதி இன்னும் அவர்களுடைய உறவினர்கள் உட்பட அந்த நேரடி தொடர்புள்ள 9 பேரையும் நாங்கள் தனிமைப்படுத்தி இருக்கின்றோம். குடும்பத்தாருடன் இணைந்ததாக அவர்களுக்குரிய அந்த 9 பேருக்குரிய ஆய்வுகூட பரிசோதனைகள் இன்று நடைபெறுவதற்குரிய ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர்களுடன் இணைந்ததாக நேரடி தொடர்பு அற்ற 2 நிலையில் உள்ள தொடர்பு கொண்டவர்களாக கணிக்கப்பட்ட மொத்தமாக 43 பேர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களையும் நாங்கள் வீட்டில் தனிமைப்படுத்துவதா அல்லது வேறு நிலையங்களுக்கு அனுப்பி தனிமைப்படுத்துவதா என்ற ஒரு கலந்துரையாடலில் இருக்கின்றோம்.